Welcome to TIK channel. எளிமையான தெய்வம் முதற்கடவுள் என அழைக்கப்படுற விநாயகரோட பிறந்த நாளை தான் விநாயகர் சதுர்த்தின்னு நம்ம கொண்டாடுறோம். எப்படி கொண்டாடணும்னு எல்லாருக்குமே தெரியும். நான் இன்னைக்கு விநாயகரை எந்த நேரத்தில் வழிபடலாங்கிறதையும் நாம் வாங்குவோம்ல களிமண் விநாயகர் அதை எப்படி கரைக்கலான்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆவணி மாதம் 6ஆம் நாள் ஆகஸ்ட் 22, 2020 சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுறது இந்த வருஷம். அதாவது நாளைக்கு. இன்றைக்கே வீடை சுத்தம் பண்ணி நீங்கள் யூஸ்வலாக எப்படி கொண்டாடுவீங்களோ அதே மாதிரி கொண்டாடுங்க. நீங்கள் காலையிலேயே விநாயகரை வச்சு வழிபடுறதா இருந்தால் 7:45 to 8:45 அந்த பூஜையை முடிச்சிடுங்க. மதியம் நீங்கள் வழிபடுறதா இருந்தால் 12:15 to 1:15 கொண்டாடிடுங்க. மாலை நேரத்தில் நீங்கள் கொண்டாடுறதா இருந்தால் 6 மணிக்கு மேலே டைமே பார்க்க வேண்டாம், விநாயகருக்கு நீங்கள் பூஜை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் விநாயகர் வாங்குறவங்க எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. உட்கார்ந்துருக்கிறது மாதிரியான விநாயகரை வாங்கிக்கோங்க. அப்போ தான் வீட்டில் செல்வம் வளம் பெருகும்னு ஐதீகம். நின்றுட்டு இருக்கிறது மாதிரியான விநாயகர் சிலையை வீட்டில் வாங்கி வைக்கக்கூடாது. அதனால் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது மாதிரியான விநாயகர் சிலையை வாங்கிக்கோங்க. வீட்டில் எடுத்துகிட்டு வந்ததும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க பலகையில் மாக்கோலெல்லாம் போட்டிருப்பீங்கள்ல, அங்கே விநாயகர் சிலையை வச்சுருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அலங்காரம் பண்ணி நீங்கள் யூஸ்வலாக என்னென்ன செஞ்சு வைப்பீங்களோ நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் வழிபடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் பாடல்களை பாடலாம். விநாயகர் துதி, விநாயகர் காயத்ரி மந்திரம், விநாயகர் அகவல், இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை பாடி பூஜையை தொடங்கிக்குங்க. உங்களுக்கு பாடல்கள் எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல, ஓம் கணபதியே நமகன்னு சொல்லி அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணலாம். சரி, இப்போது விநாயகர் சிலையை 3 நாள் வச்சு கும்பிட்டாச்சு, இல்லை 5 நாள் வச்சுருக்கீங்க, இல்லை அன்னைக்கே நீங்கள் எடுக்கலாம். அப்போது எப்படி கரைக்கிறது? இப்போ லாக்டவுனில் கடல்லையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற குளத்துலேயோ கரைக்க முடியாத சூழ்நிலை. அதனால் நாம் வீட்டிலையே விநாயகரை கரைக்கலாம். எப்படி? ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிக்குங்க, மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க, 1 ரூபா காயின் போட்டுக்குங்க. இப்போது அந்த மஞ்சள் தண்ணியில் உங்களோட விநாயகரை அப்படியே வச்சுருங்க. 1-2 மணி நேரம் வச்சிங்கன்னா அது நல்லா கரைஞ்சிடும். நல்லா கரைஞ்ச அந்த களிமண் தண்ணியை உங்கள் வீட்டில் இருக்கிற துளசி செடி தொட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு பூச்செடி தொட்டியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு தொட்டியில் நீங்கள் இந்த தண்ணியை அப்படியே கரைச்சி ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. இதுதான் விநாயகர் சிலையை வீட்டிலேயே கரைக்கிற முறை. எளிமையான தெய்வம் முதற் கடவுள்னு நாம் விநாயகரை வழிபடுறோம். எந்த கோயிலுக்கு போனாலும் விநாயகரை தான் நாம் முதல்ல வழிபடுறோம். இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எளிமையாக ஒருவர் இருந்தால் அவர் எங்கும் முதலிடத்தை பெறுவார் என்பதை உணர்த்துகிறது. எல்லாரும் விநாயகர் சதுர்த்தியை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.